வந்துருவேனா? அவங்க அடுத்த மானம் போயிடும். எந்த டிபார்ட்மெண்ட்ல கை வைக்க போறாங்க தெரியல. பெரிய தலைவலியா இருக்கு. பிரஸுக்கும் ஃபேக்ஸ் போயிருக்குது. ஈவினிங் டிவி நியூஸ்ல இது வரும். தமிழ்நாடு பூரா இது தெரிய போகிறது. எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாததுனால எல்லா ஆபீசர்ஸும் பயந்து சாக போகிறாங்க. ஒரு வகையில இது நமக்கு நல்லதுதான். அவங்க மறைஞ்சிருக்கிறத விட வெளியில வருது நமக்கு நல்லது. இந்த தடவை எப்படியோ ஒருத்தனாவது நம்ம கிட்ட மாட்டுவான். மிஸ்டர் கீர்த்தி சார், தமிழ்நாடு ஃபுல்லா அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். அஞ்சு பேருக்கு மேல தெருவு நின்றுட்டு இருந்தா அவங்களை செக்அப் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு விடுங்க. சரி சார். Every four-wheeler and two-wheeler should be checked up thoroughly day and night. ஆகவே பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் தயவு செய்து விடுமுறை எடுத்து வீட்டில் இருக்க வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் வரும்படி அருகில் எவரேனும் இருந்தால் உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்ப வேண்டும். எல்லா துறையில் உள்ள அதிகாரிகளும் முன்பின் தெரியாதவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் தனியாக இருப்பதை தவிர்க்க வேண்டுகிறோம். உங்கள் பாதுகாப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏசிஎஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஐயா, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார தூக்க போறேன்னு தெரியலையா, ரொம்ப பயமா இருக்கியா. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கை வச்சான்னு வச்சுங்க, பாஞ்சு பேர்ல நீங்க தான் நம்பர் ஒன்னு. ஏயா வைத்த கலக்குற, அந்த ஈரோடு வரதராஜன் எவ்வளவையா சொத்து வச்சிருக்கேன்? 80 லட்சம். உங்களை விட 10 லட்சம் கம்மி தான். அந்த ராசிபுரம் பழனிவேலு 60 லட்சம். உங்களை விட 30 லட்சம் கம்மி. யோ என்ன அது, எல்லாரும் என்னை விட கம்மியாவே இருக்காங்க. நான் இப்பவே லஞ்சம் வர எடுத்துட்டு வச்சுக்க. என்னைய விட ஈரோடு வரதராஜன் அடுத்த மாசம் அதிகமாயிருவான்ல. எங்க கள்ளக்குறிச்சியில் தாசில்தார் தொங்க போட்டாங்கல்ல, அப்பவே அவர் கவர் வாங்குறது விட்டாருங்கோ. அப்ப ராசிபுரம் பழனிவேலு அவன் என்னை விட அதிகமா வாங்குவானையா? அட நீங்க ஒண்ணு, இப்பெல்லாம் அவர் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறக்கே பயந்துக்காரன்னு பாத்துக்கங்க. ஐயோ இப்ப என்னையா பண்றது? வணக்கம் சார். அந்த ரோடு கான்ட்ராக்டர் நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. வாங்க சாமி வாங்க. உங்களைத்தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே எனக்கு பிபி எகிருது. இதுல ஏற்கனவே நீங்க கொடுத்த 4 லட்சம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போயிருக்க ராசா போங்க. எதுக்கும் என் கூட நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க. ஐயா இந்த ஆபீஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நான் வாங்குற பணத்தை எல்லாம் கரெக்டா கணக்கு எழுதி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இவர்கிட்ட வாங்கின 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என் கணக்குல வரவு வச்சுக்கோங்க. இன்னும் நான் செலவு பண்ணாம வச்சிருக்க பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறேன். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிடுறேன். கரெக்டா கொஞ்சம் கணக்கெழுதுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் வரப்போதோ பயமா இருக்கு. எஸ் கண்ட்ரோல் ரூம். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல. காவல்துறை உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த தடவை அவங்களை எப்படி நாங்க பிடிச்சிருவோம்? எங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க காவல்துறையை தப்பா இட போட்டிருக்கிறாங்க. எங்களை மீறி அவங்க யாரு மேலையும் கை வைக்க முடியாது. நமது காவல்துறை மிகவும் வெளிப்போடு இருக்கிறது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். சார்
உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உடனே தெரிவிங்க. அவங்க கடத்தினதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா தான் சார். இது வரைக்கும் 8 எஸ்பி காணுமா சார். நம்மள பத்திரமா ஸ்டேஷனுக்கு திரும்பி போக சொல்றாங்க. வாங்க சார் போயிடலாம் சார். நாங்க வேணா ஸ்டேஷன் வரைக்கும் துணைக்கு வரலாமா சார்? பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை உங்கள் தோளோடு தோளாக, உங்கள் உயிர் காக்கும் தோழனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே திரு பன்னீர்செல்வம் வயது 47 செஞ்சி, திரு கே முகுந்தன் வயது 38 ஆத்தூர், திரு எம் அண்ணாமலை வயது 49 பெரம்பலூர், திரு எஸ் செந்தில்குமார் வயது 53 ஒட்டன் சத்திரம், திரு வி ஜெகதீஷ் வயது 37 நாகப்பட்டினம், திரு வி பழனிசாமி வயது 52 மேட்டூர், திரு எம் சுப்பிரமணியம் வயது 42 நாமக்கல், திரு எஸ் கோவிந்தசாமி வயது 44. கடந்த 3 நாட்களாக காணாமற் போன 15 காவல்துறை எஸ்பிக்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறையினர் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2வது முறையாக நடைபெற்றுள்ள இந்த கடத்தல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் நடைபெற்றும் இன்று 3வது நாளாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வேலைக்கு சேர்ந்த 3வது நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட. ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொன்னுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நில வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம். போன இடம்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்துற தகப்பஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான் அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர். பெருமைப்படு. ஓ ஒருத்தன் உயிரால ஓ டிபார்ட்மெண்ட் சுத்தமாக போகுது. மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. கிட்டத்தட்ட புடிச்சிட்டியா?
இது வந்தவாசி தாலுகாக்கு சில வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட். இவங்க எல்லாரும் பத்தியும் தனித்தனியா விசாரிச்சு ஏசிஎஃப்ல இருக்கிற அந்த ஒருத்தன் யாருன்னு பிடிச்சிட்டேன். இவர் முதலாளு. இவர் போன வருஷம் 25 ஏக்கரான நிலம் வாங்கியிருக்கிறார். சோ இவர் இல்ல. இந்த ஆளு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கணுங்கிறதுக்காக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அதனால இவரும் இல்ல. இவர் ஒரு சாந்த்ரோ கார் வாங்கியிருக்கிறார். இவர் பொண்ணு கல்யாணத்துக்காக 150 பவுன் நகை போட்டிருக்கிறார். இவனும் லஞ்சம் வாங்கினவன் தான். இவங்க எல்லாருமே ஆமாமே ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 47வது ஆள் மாத்திரம் 1 பைசா கூட லஞ்சம் வாங்கல. பேர் குமரேசன். சம்பளம் 3000 ரூபாய். அக்கௌண்டன்ட்டு. 500 ரூபாய் வாடகை வீடு. டிவி சேஃப்டி வச்சிருக்காரு, அதுவும் டியூவில். பையன் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். லயன்ஸ் கிளப்ல 43 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்காரு. சோ இவன் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தகவல் சொல்ற ஆளு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதுவர் கரூர் தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸோட லிஸ்ட். இங்கேயும் ஒருத்தர் இருக்கான், ஜாக்கூர் விஜயன் அப்படின்ட்டு. லஞ்சம் வாங்காதவன். ஏடியா இருக்கான், 4000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி, இந்துவை லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இங்கேயும் ஒருத்தன் தான் நேர்மையானவன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா குமரேசன் ஜாக்கிர் ஹுசேன் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. இவன் இந்து, அவன் முஸ்லீம். இவன் படிச்சது வந்தவாசி ஸ்கூல்ல, அவன் படிச்சது கரூர் ஸ்கூல்ல. இவன் பெரும்பலூர் ஹான்சர் ஒரு காலேஜ், நாம திருச்சி பிஷப் பீபர் காலேஜ். ஒருவேளை இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இதையெல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிற இவங்க கிட்ட ஒரு ஆள். அந்த ஆள் யார்? எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்க முடிஞ்சது? இந்த சின்ன மீனை பிடிச்சா அந்த சொரா மீனை பிடிச்சிடலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கே வந்துட்டு இருக்கியே, ஹாஸ்டல் பிடிக்கலையா? இல்லடா, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெத்துக்க வேண்டியதானே?